தாமோதர மாதம் சதுர்ப மாதங்களில் கடைசியாக வருவது தாமோதர மாதம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை மாதம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமானது விஷ்ணுவின் பன்னிரு பெயர்களான கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் திரிவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் ஸ்ருஷிகேசன் பத்மநாபன் தாமோதரன் என்பனவற்றை தமிழ் மாதங்களில் பொருத்தி அழைப்பார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வெண்ணை திருடியதற்காக அன்னை யசோதை உரலில் கட்டியதால் அவருக்கு தாமோதரர் என்று பெயர் வந்தது தாம் என்றால் கயிறு உதரா என்றால் வயிறு யார் ஒருவர் இம்மாதத்தில் தினசரி நெய்விளக்கு தீபம் காட்டுகிறார்களோ அவர்களுடைய பல கோடானு கோடி பாவங்கள் கூட அவரிடமிருந்து நீங்கிவிடுகின்றன என்று ஸ்காந்த புராணம் கூறுகிறது தாங்கள் வைத்துள்ள தாமோதர பகவானை தூய்மையான இடத்தில் வைத்துக்கொண்டு நெய் தீபம் ஏற்றி தாமோதர பகவானின் பாதத்திற்கு 4 முறையும் மார்புக்கு 2 முறையும் முகத்திற்கு 3 முறையும் முழுவதும் 7 முறையும் நெய்விளக்கு தீபம் காட்ட வேண்டும் தீபம் காட்டும்போது தாமோதர அஷ்டகம் என்று கூறப்படும் சத்தியவிரத முனிவரால் இயற்றப்பட்ட துதியை பாடுவது மிகுந்த பலனை தரும் இவ்வாறு தாமோதரருக்கு ஆரத்தி செய்த பின் துளசி இலையை அர்ப்பணிப்பது சிறந்தது தாமோதர மாதத்தில் கிருஷ்ண பிரசாத அன்னதானம் செய்வதும் மிக மிக விசேஷமானது கிருஷ்ணருக்கு தீபாரத்தை காட்டுவதால் நிலைத்த செல்வத்தையும் நல்ல குழந்தைகளையும் புகழையும் வெற்றியையும் பெற முடியும் பல லட்சக்கணக்கான கல்பங்களில் செய்யப்பட்ட பாவங்கள் முழுவதும் அழியும் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் முன்னோர்களையும் நற்கதியடைய செய்யலாம் என கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது புனிதமான பக்தன் கடவுளிடம் முழுமையாக சரணடைந்து விடுகிறான் அவர் அவனை காப்பாற்றலாம் அல்லது அழிக்கலாம் அதுபோலவே கடவுளும் பக்தனின் பாதுகாப்பில் தன்னை ஒப்படைப்பதில் பரமான இன்பத்தை காண்பீரார் அன்னையாகிய யசோதையின் பாதுகாப்பில் கிருஷ்ணர் தன்னை ஒப்படைத்ததிலிருந்து இது தெளிவாகிறது நாமும் இந்த மாதத்தில் தாமோதரரை வழிபட்டு நற்கதி அடைவோமாக இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி